கண்ணியமிக்க நேரான அக்கறையான சகோதரர்களே, ஈமானுக்கு பின்னால தீனில அடியார்களிடமிருந்து அல்லாஹ்வுத்தாலாவினால வேண்டப்படுகின்ற முதன்மையான ஒரு விடயம்தான் அந்த தீனில இஸ்திகாமத், உறுதிப்பாட்டை அல்லாஹ்வு காட்ட வேண்டும். நீங்க தீன்ல ஈமான்ல உங்களோட நிலைப்பாடு ஒரு தற்காலிகமான ஒரு தொடர்பா அல்லது அது நிஜம்தானா, யதார்த்தமா, ஹக்கீக்கத்தா, நிரந்தரமா, அது உறுதியானதா, பலவீனமா, இதை உலகத்தை காட்டணும். ஈமானுடைய உறுதிப்பாடு காட்டப்படுகிறது, அதனால்தான் தீனுடைய நிலைப்பாடு முடிவு செய்யப்படும். எப்ப ஈமான் உறுதிப்பாடானது இருக்குதோ அங்கால அவருடைய ஷரியத்துடைய வாழ்க்கையிலையும் உறுதிப்பாடு இருக்கும். ஈமான் உறுதிப்பாடு இல்லைன்னா ஷரியத்திலையும் தளம்பல் நிலை தான் இருக்கும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு மாறிக்கொண்டிருப்பார். அது சொல்ல இந்த இஸ்திகாமத் என்பது அந்த உறுதிப்பாட்டை வேண்டுதல் என்பது எங்களுக்கு மட்டுமில்லை, எல்லா நபிமார்களையும் அதுதான் கேட்டான். ஃபஸ்தகிம், நபியே நீங்க உறுதியாயிருங்க. இந்த வேண்டுதல் யாருக்குமே சலுகை என்பது கிடையாது, அல்ல நபியை பார்த்து சொல்றான் நீங்க உறுதியாயிருங்க. ஃபஸ்தகிம் கமா உமிர்த்த, உறுதிண்டா உங்களுக்கு விளங்கின மாதிரி, அவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி இல்லை, கமா உமிர்த்த அவங்களுக்கு ஏவப்பட்ட மாதிரி. தீன்ல அல்லாவுடைய கட்டளை எப்படி வந்துச்சோ அப்படி நடக்கிறது தான். அதுல நீங்க முன்பி நாக்கையெல்லாம் வந்து இந்த கட்டளை எல்லாம் எவ்வளவு வலுவான கட்டளைய அரபி நபி சொல்றவங்களை பார்த்து சொல்லிட்டு ஒமன் தாபு மாக்க, இதே கட்டளை தான் அவங்களுக்கு பின்னால் வர எல்லாம் செஞ்சுங்களுக்கு எல்லாம் தௌபா செஞ்சுட்டு, சிறுக்கிறது தௌபா செஞ்சுட்டு, பெருவாங்க தௌபா செஞ்சுட்டு, நபிக்கு கூட தீனிப்படி வாழ்வங்கள் வந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இதே கட்டளை தான் உறுதிப்பாட்டை காட்ட வேண்டும். சந்தர்ப்பவாதிகளாக நடக்கிறது தீன் இல்லை. ரமதான சந்தர்ப்பம், அதை கொஞ்சம் கலகலப்பா சந்தோஷமா தீனா காட்டிட்டோம், இனி முடிச்சு. இது எல்லாரும் தீனாக ஆக மாட்டாரு. ஒரு காலத்தோட சம்பந்தப்பட்ட, நேரத்தோட சம்பந்த, இடத்தோட சம்பந்தப்பட்டு முடிக்கிறது தீன் இல்லை. அது இஸ்திகாமத், நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். அல்லாத நபிமார்களே சோதித்தான், பல கட்டளைகளை கொண்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் எல்லாம் சோதித்தான் அவருடைய இஸ்திகாமத் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உன்ன இப்ராஹிம் அலிஸ்லாம் கொஞ்சம் கூட அதுல ஆட்டம் காணல, உறுதியாக இருந்தார்கள், பூர்த்தியாக நிறைவேற்றினார்கள். அதுக்கெல்லாம் கொடுத்த பிரைஸ் தான் இன்னி ஜாயிர்களின் ஆசி மாமா. அவங்களுக்கு நான் மனித சமுதாயத்தின் இமாமத் என்ற அந்த தலைமை பகுதி, அந்த பதவியை அவங்களுக்கு தந்துட்டேன்னு சமூகத்துக்கு முன்னோடியாக வழிகாட்டுகின்ற அந்த தகமைக்கு எல்லாம் எடுத்த சோதனை இஸ்திகாமத். இஸ்திகாமத் யார் தீன்ல இருக்குதோ அவர்கள்தான் சமூகத்தை தீனின்படி வழிநடத்த தகுதியானவர்கள் என்று அல்லாவினால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். யாருக்கு அவரை தீனிலேயே உறுதிப்பாடு இல்லை, சந்தர்ப்பத்தை ஏற்ற மாதிரி மாறா, சமூகத்துக்கு தீனிக்கடி வழிகாட்டுவதற்கு தகமை அல்லாவின் புறத்திலிருந்து அவருக்கு தெரிவு செய்யப்பட மாட்டாது. அதாவது குர்ஆன்ல இந்த சமூகத்துக்குரிய தலைமைத்துவத்தை இந்த உம்மத்துல இப்ப மட்டுமில்லை, மனுஷர்கள் எல்லா நபிமாருடைய காலத்திலையும் உள்ள அல்லாஹ்வுடைய சுன்னத்துதான் அவர்களை நாங்கள் இமாம்களாக ஆக்கினோம். சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய யஹதூன பி அம்ரினா லம்மா சபரு, எங்களுடைய கட்டளைகளை சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லி அந்த சமுதாயத்தை ஒரு தீனுடைய வழியில வழிநடத்தக்கூடிய அந்த தகமையையும் அந்த அனுமதியையும் அந்த ஆற்றலையும் அந்த பக்குவத்தையும் பதவியையும் கொடுத்தோம். எனது ரெண்டு தன்மைகளின் அடிப்படையாக வச்சு லம்மா சபரு உக்காணுபியாத்தின யூப்பினும், ஒன்றவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், என பொறுமை இஸ்திகாமத்துல பொறுமை. இஸ்திகாமத் என்பது சோதனையின் ஊடாக வரும்,
அந்த ஒவ்வொரு சோதனையிலையும் சபர் செஞ்சாத்தான் இசைக்காம போயிரு. சபர் இல்லாதாக்க விட்டு போட ஓடிவாங்க, கொஞ்ச நாள் பார்ப்பாங்க இது கஷ்டமா இருக்குது ஊற்றுவாங்க. வந்து அல்லா இசைக்காமத் என்ற அந்த உயர்ந்த தரத்தை கொடுப்பதற்கு அவருக்கு சபர் இருக்குதான் எல்லாம் பார்க்கிறார். பொறுமை இல்லாதாக்களுக்கு இசைக்காமத் கிடைக்காது. காணல, கொஞ்ச நேரத்தில் காணல, ஆளை காணல, என்ன காணல, அவரு சபர் இல்ல, மலைசிக்காமத் இல்ல, இதெல்லாம் கைத்தாரு அமல்ல இல்ல ஆள். அவருக்கு அவர் செஞ்சு வந்த அந்த இது இல்ல. இப்போது இஸ்திகாமத் இல்ல, இஸ்திகாமத் இல்ல, சபர் இல்ல, சபர் இல்லாத ஆக்களுக்கு இஸ்திகாமத் கிடைக்காது. அதுக்கப்புறம் அல்லாவோட பொறுத்து தெரிவும் நடக்காது. அவர்கள்ட்ட அவர்களுடைய தீனுக்கு பாதுகாப்பு இல்லை என்றா அவர்கள் மூலமாக சமூகத்துடைய தீனுக்குரிய பாதுகாப்புக்கும் இவர்கள் பயன்படுத்தப்பட மாட்டார்கள். சமூகத்துடைய தீனுக்குரிய பாதுகாவலர்களாக நாம் இவர்களை பயன்படுத்துகிறோம். அதான் இவர்களால சமூகத்துடைய தீன் பாதுகாக்கப்படுகிறது. இவர்கள் இருக்கிறதுனால இந்த மக்கள் தொழுகையாளி ஆகிறாங்க. இவர்கள் இருக்கிறதுனால இந்த மக்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. இவர்கள் இருக்கிறதுனால இந்த மக்கள் ஹராம்களால் விளங்குது. இது மக்கள் சுண்ணத்தின் பக்கம் வழிகாட்டப்படுறாங்க. சமூகத்துடைய தீனுடைய பாதுகாப்பு இவர்கள் மூலமாக முடிவு செய்யப்படுகிறது என்றால் அவர்களுடைய தீனுடைய பாதுகாப்பு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் முடிவு செய்யப்பட்டதனுடைய அந்த முத்திரை தான் இஸ்திகாமத் என்பது. அந்த இஸ்திகாமத்துக்கு ரெண்டு விஷயம் சொல்றால், லம்மா சபரு உக்காண்டியாத்திர யுக்கேனும், அவங்க சோதனைகள் வருகின்ற பொழுது சபராக இருக்க வேண்டும். சோதனை வரும், சோதிக்கப்படாமலுக்கு யாருக்குமே பதவிகள் கொடுக்கப்படுறதில்லை. எங்களை கண்ணியமா வரவேற்கணும், அது துனியாவுடைய லைன். அல்லாவுடைய புறத்தும் அப்படி இல்லை, அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய கனிவை சோதித்தான், தன்னுடைய கனிவை சோதித்தான். இவர் எங்களுக்கு சோதனை செய்வரான் கபீலை சோதிக்க சரி, கபீலை சோதிக்க சரி, நாங்கள் அதுக்கு ரெடி இல்லைன்னா இந்த வரையறைக்கு உங்களுக்கு சம்பந்தங்களை தொங்கலாவது கிடைக்கணும். அந்த சோதனையின் போது சபராக இருக்கணும். என்ன சோதனை? எல்லாம் முடிவு செய்யற சோதனை. யார் யாருக்கு எப்படி வருமா தெரியாது. வெளிவந்த நாயகராகி மரப்பகுதி கரிமாத்தி பிராயம் செய்த பலதரப்பட சோதனைகள் சோதித்தார். கிட்டத்தட்ட 30 வகையான கட்டளைகள் எல்லாம் பொருள் சோதித்தார். அந்த ஒவ்வொரு கட்டமை ஒரு பாரமணிகள் தெரியும். மகனை தவிர்க்கிறது லேசான சோதனை. மனைவிய வீட்டில் விட்டுட்டு போக இயலாதுதான் நாம இந்த கிழமை முன்னால் போவல. வீட்டில் வீட்டுக்கு வந்து காட்டுதல் இல்லை, வீடு எல்லாரும் வீட்டுக்கெல்லாம் இயங்குது, ஆனா மனைவி தனிய ஒருத்தர் இல்லை தர போவல. எது கிராமிச்சல மனைவி ரோட்டில் விடல, வீட்டில் விடல, காட்டில் விடல, வெறும் விவாதின் ஒரு புல்லும் கூட இல்லாத கல்லு இல்ல கரைகிறது. கல்லுக்கு புல்லும் கூட இல்லை, புல் இருந்தால்தானே மிருகமாக. அவ புல்லு கூட இல்லாத இடத்துல விட்டு கொண்டு போனாங்க. எவ்வளவு பெரிய சோதனை, சோதனை இறக்க பின்னால்தான் தான் சபுர காட்டினார்கள். அந்த கபூல் செய்தான் சமூகத்துடைய தீனுடைய பாதுகாப்புக்கும் வழி நடத்துவதற்கு தேவையான தலைமைத்துவத்திற்கு ஆளாக நபிமாருடைய துவாவுடைய கபூலியத்துக்கும் அந்த இஸ்திகாமத் தான் நிபந்தனை செய்யும். ரெண்டு பேரும் சேர்ந்து துவாசிக்கணும். ஒரு ஆள் துவாசிங்க, அடுத்த ஆமி சொல்லு. என்னுடைய நபிமார்களும் கூட்டாக சேர்ந்த துவாவுதான். சோதனை என்ன சொன்னா சோதிக்கப்படும். நீங்க
அவங்க ரெண்டு பேர்ல துவா ரெண்டு நபிமாரி கூட்டாச்சு கேட்ட துவா ரெண்டு பேர்ல துவா கபூல் ஆகிட்டு முடிவு செஞ்சாச்சு. ஆனா அந்த முடிவு செய்ய கபூரியத்து வெளியாகிறதுக்கு நீங்க சோதிக்கப்படுகிறீர்கள். என்ன சோதனை? திருஷ்டி காமத்திலே சோதனை. அதனால ஃபர்ஸ்ட் அப்படியுமா நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய இஷ்டி காமத்தை காட்டுங்க. இஷ்டி காம காட்டினார்கள். எவ்வளவு காலம் தெரியுமா சோதிக்கப்பட்டீங்க? 40 வருஷம் சோதிக்கப்பட்டீங்க. கொரோனா அழிச்சுறதுன்ற அளவுக்கு அழியே இல்லையே. 10 வருஷம் ஆயிட்டு அழியே, 20 வருஷம் அழியே, 30 வருஷம் ஆயிட்டு அழியே, 35 வருஷம் ஆயிட்டு அழியே. இன்னும் அட்டகாசம் தானே, இன்னைக்கு அழிவு தானே, இப்பயும் மக்கள் கொண்டு கொண்டு தானே இருக்கிறான். நல்லா சொன்ன துவாசரி, என்ன துவாசரி? 35, 39 வருஷம் ஆயிட்டு இன்னும் அந்த அட்டகாசம் நடந்துதானே. நவிமலை துவா செஞ்சு ரெண்டு சேர்ந்து துவா செஞ்சு துவா செஞ்சு எல்லாம் சொன்னாங்க. தெய்யமா ரெண்டு இஷ்டி காமத்தை காட்டுங்கண்டே. இதெல்லாம் காலஞ்சல் இல்லையே. இதுதான் 40 வருஷம் நல்லா பார்த்தான். 40 வருஷத்துல நவிமாரி கடுமா இருக்க உறுதி இருந்தது. அதெல்லாம் கபூல் செய்வான். எங்களுக்கு என்ன, நீங்க உறுதியா இருக்கீங்க. நீங்க அவனோட தீன்ல உறுதியா இருக்கீங்க. சோதனைகள்ல நீங்க உறுதியா இருக்கீங்க. அப்புறம் அதை அழிச்சு காட்டினான். உலகம் மலையும் பறையில மறக்காத, மறக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு அல்லாவுடைய தண்டனையாக அல்லா உலகத்தை காட்டினான். அப்படி என்ன பிரேன், இவங்க ரெண்டு பேரும் சிங்காம அவ்வளவு உறுதியாக. அதனால ஈமான படிக்கிற மாதிரி சிங்காம தான் படிக்கணும். நினைப்பு வந்தா பள்ளிக்கு வந்து தலையை காட்டிட்டு போறதுக்கு பேர்த்தி இல்லை. மூத்தோரையும் இந்த தொட்ட தீனுடைய அமலை தொடருவேன் என்ன வந்தாலும் சரி என்ற உறுதிப்பாட்டில போறதுதான் அபுல் என்று. அங்கால சஹாபாக்களுக்கு பையன் எடுக்கணும். வரும் பேச்சில உடல் பிரசோதனம் உபதேசம் செய்யாங்கண்டா, அது உறுதிதான். அவர் அப்படி கடைபிடிச்சாங்க. அந்த உறுதியான பேச்சு பையத்தாக இருக்கப்படுதுண்டா, உறுதியிலையும் உறுதியானது. அவனை சொன்னா பாயனார் சொல்லுதாய் சொன்ன மாதிரி சொன்னோம். நாங்க நபீசரோட கையில பைய செய்யும். பைய செய்யாவிட்டாலும் விஷயம் உறுதிதான். நீங்க பார்த்து சாய்ஸ் பண்ணிக்கொள்ளுமோன்னு இல்லை. விசாரணை சாதாரண விஷயம் சொன்னாங்கன்னா அவங்களோட கருத்துல சரி இப்படி சொல்லியிருக்கேன் நீங்க பார்த்து செஞ்சோனுங்க. அப்படி எந்த ஒரு சாபிக்கு சாய்ஸ் கொடுக்கல, சொன்னதை செய்யறதா. அப்படியான கட்டளைய இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டு பைய செய்யப்பட்டு நாங்க பைய செஞ்சோம். என்ன பையன்? அதை சம்பிரிவத்தாக சொல்றதை கேட்டு வெளிப்படுவோம். எங்களையும் என்னென்ன கட்டணம் இல்லை, என்ன நிலைமைகள், தீன் என்ற பேர்ல என்னென்ன முடிவுகள் இருந்ததோ அதுல முட்டிக்கொண்டிருக்க மாட்டோம். அந்த முடிவுகளுக்கு வழிபடுவோம். அதான் அவங்க சொல்லப்பட்டது. பில் யுஸ்ரி வல் உஸ்ரி பில் மக்ரஹி வல் மன்ஷதி வல் அஸ்ரத்தி கிடைக்கும். 5 கட்டங்களை வலியுறுத்தப்பட்டது. ஏன்னா ஒரு மனிதன் தீனுடைய விடயத்தில ஒரு கட்டத்தில் இருப்பது சரி, இந்த நிலவு மாறக்கல இருப்பானா என்பது கேள்விக்குறி. வேறு நிலவு மாறக்கல ஆள் இருக்குமா என்பது கேள்விக்குறி. இப்ப சரி, இப்ப எல்லாரும் பள்ளியில இருக்கிறாங்க, இப்ப எல்லாரும் நம்மளோட இருக்கிறாங்க, இப்ப எல்லாரும் பாவத்தை விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப சரி, இந்த நிலைமை மாறி வேறொரு பாவமா நிலைமை வந்தா இதே நிலைப்பாடு இருக்குமா என்றுதான் கேள்வி. இருக்கத்தான் வேணும் என்பதனாலதான் மையத்தில் இருக்கப்பட்டது. நீங்க மாறிடக்கூடாது, ஆள் மாறக்கூடாது. சரி, நேசா இருக்குதே சரிங்க, சரி கஷ்டமா இருக்குது இந்த கட்டளை நிறைவேற்ற இயலாது, அவ்வளவு கஷ்டமான நிலைமை. அப்பையும் மக்களையும் சரி உற்சாகமா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. அப்பையும் சரி மனசு கொஞ்சம் பாரமா இருக்குது, வெறுப்பா இருக்குது, மனசு ஏற்றுக்கொள்ளுதில்லை, நப்சு ஏற்றுக்கொள்ளுதில்லை. அப்பையும் சரி. 5வது, அவங்களும் சமூகத்தில் வரவேற்பு இருந்தது செஞ்சீங்க. இப்ப உங்களை புறக்கணிக்கப்படுவாங்க, கணக்கெடுக்கல, உங்களை கணக்கெடுக்கல, அவங்களுக்கு பெருசா வரவேற்பட முடியுது அப்படி அப்படின்னு இல்ல. அப்பையும் செய்வோமீன் எல்லாருடைய கட்டளை. சகாபாக்க நிலைமைகள் மாறிக்கொண்டு போகின்ற பொழுதும் உங்களோட தீனுடைய தொடர்பு உறுதியாகத்தான் இருக்கணும் என்று பையன் தெரிவிக்கப்பட்டது. சில நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி தன் தீனுடைய தொடர்பை வச்சுக் கொள்ற ஆக்களுடைய ஏமாற்றத்தை ரூமி நாமத்துல சில கதை ஒன்று சொல்றாங்க. விளங்குறாங்க
அது ரமதானுடைய சந்தர்ப்பம் முடிஞ்சி போறதும், மக்கள் தன்னுடைய அவனுடைய தொடர்பை அப்படியே மறந்து போறதும் அதை தெளிவாக காட்டு. அந்த கதை என்ன கதைன்னா, இந்தியாவில இமயமலை இருக்குதானே, இமயமலை மிக கடுமையான குளிர்காலம். அப்ப இமயமலை பதிந்தா குளிர்காலத்தை கடும் குளிரா இருக்கு, பனி உறைஞ்சு போயிருக்கு. அந்த நேரத்தில் போய் பார்த்தா அந்த மலை அடிவாரத்துல, இமயமலை அடிவாரத்துல பிரம்மாண்டமான பாம்பு உண்டு, மலைப்பாம்பு உண்டு, பிரம்மாண்டமான மலைப்பாம்பு உண்டு, செத்து கிடக்கு. போனா போய் பார்த்தாங்க, ஓ பிரம்மாண்டமான பாம்பு உண்டு கிடக்கு, இதை கட்டி இழுத்துட்டு ஊருக்கு கொண்டு போன எல்லாம் கூத்து காட்டலாம். ரெண்டே போன பாட்டி இருந்தாங்கன்னா கவுத்த போட கட்டி எல்லாம் சேர்ந்து ஹோபாண்டு இழுத்து எடுத்துட்டு ஊருக்கு கொண்டு வந்துட்டான். ஊரு கொண்டுதான் தெரியுதானே, நான் பிரமாணம் பாம்பு கொண்டு கொண்டு வந்திக்கிறாங்கன்னா ஊரே திரண்டு வந்து இப்ப புதுன பார்க்க ஆரம்பித்தார். அப்ப பல கொண்டு வந்தாங்க, பெரிய சந்தோஷம். அப்ப யானை கொண்டு வந்து காட்டுறேன், பின்னால் கொண்டாடுறதுக்கு பாம்பு கொண்டு காட்டினேன். எப்படி நேரம் போக போக காலையில சூரியன் உதிக்கும் விளங்காது, இந்த குளிர்காலம் தானே, 12 மணி ஆனாதான் லேசான சூடுவார். அப்படி நேரமாக பொழுது பார்த்தா 12:30 லேசான், அப்பதான் லேசா சூடு வருகிறது. பார்த்த அந்த பாம்பு தலை உயர்த்து சாகல்ல, சாகல்ல பழைய தலைய உயர்ந்தாங்க. இங்க ஆன உடனே எல்லாரும் பறந்துட்டான், பத்திரையும் காணிட்டேன். மலைப்பாம்பு தலை உயர்ந்துட்டு வாயை விரிக்கிட்டு அங்கால இங்க பார்க்குது கணிப்பாங்களா. இது கதல என்ன சொன்னாங்க, எப்படி அந்த மலைப்பாம்பு அந்த குளிருடைய அந்த சூழல்ல செத்து போகல, செத்து போன மாதிரி அடங்கி ஒட்டுங்கி அப்படி கிடந்துச்சோ, இப்ப எல்லாரும் வந்து அதுக்கு மேல அதுக்கே செலுத்தினாங்க, யாரும் பயப்படல. மலைப்பாம்பு மாதிரிதான் உங்களுடைய நஃப்ஸே அப்படியே ரமதானுடைய ரஹ்மத்துடைய கூல்ல அப்படியே செத்த மாதிரி பாவமே தெரியாத கலை கூட எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பாவங்களுக்கு சம்பந்தே இல்லாத மாதிரி, பாவத்தை நினைச்சு கூடாத பார்க்கல மாதிரி பள்ளிகளை விடிய விடிய குரான் திங்கள் திலாவத்தும் துவாவும் அப்படி இருக்கிறாங்க. என்ன விளங்குதுன்னா, இவர்கள் நஃப்ஸு செத்து போயிட்டு இனி பாவமே செய்ய மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா அதாவது சவால் துறை கண்டதும் என்னடக்கும், மூடப்பட்ட நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும், சுவர்க்கத்தின் கதவு திருப்பி மூடப்பட்டும், கடலுக்கு வீசிய சேத்தான்கள் விலங்கு கட்டப்படும் அதுவும் வந்துடும். இப்ப பாவத்துடைய தைரியம் வந்துடும், பாவத்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பெண்ணால் பிற கண்டானே சூடு பிடிக்கிறது பாவம். முதலாவது பாவத்துக்கு பயப்பட தேவையில்லை, சத்தம் வடிவில் சத்தம் உண்டாகுது. இனியெல்லாம் பயப்பட தேவையில்லை பாவத்துக்கு என்று முதலாவது வடிவில் சத்தம் அறிவிக்கப்படுகிறது, பாவத்துக்கு பயப்பட தேவையில்லை ரெடி ஆகுது என்று சொல்லி முதலாவது நெருப்பு காட்டப்படுகிறது. நாம நெருப்பு போது பயப்பட தேவையில்லை, அந்த கண்டுதான் நெருப்புடைய சத்தம். நரகவாதியுடைய கொண்டாட்டம் தான் நெருப்பு, ஆகவே எங்களுக்கு நரகத்துக்கு பயனில்லை என்பதுதான் பெண்ணாளுடைய வெடியுடைய அடையாளம், இனி பாவத்துக்கு பயனில்லை என்பது. எப்படி அந்த குளிர் நீங்க உடனே அந்த பாம்பு எழுப்பி தடை வைத்ததோ, சில பெண் அரண்டைக்கு எல்லாருடைய நஷ்டம் பாவம் கேட்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு பெண்ணாளுக்கு ஒரு பாவம் செய்யல இல்லையா, பெண்ணால் கலாச்சாரம், பெண்ணால் களியாட்டம், பெண்ணாளைக்கு இல்லை, என்ன பெண்ணாளைக்கு மட்டும் சலுகை வந்து கொடுத்துருக்கேன் இந்த பாவம் செய்யட்டும். ரமதானுடைய கூழ்ல அடங்கி கிடந்த நஃப்ஸு இன்றைக்கு ரமதானுடைய கூழ் பைத்து இன்னைக்கு பழைய மாதிரி மீண்டும் பாவத்தின் என்பது என்னென்ன இஸ்திகாமத்தில் பெயிலாகி விட்டார்கள். இஸ்திகாமத்தில் முதலாவது சோதனை, ரமதான் முடிகின்ற முதல் நாளுடைய சோதனை, நீங்க எவ்வளவு நாள் உறுதியா இருந்தீங்க, இன்றைக்கு சபுராக இருக்க வேண்டும். ரமதான பாவத்துல சூழல் இல்லை, இப்ப சபர் இல்லை, என்ன பாவம் இல்லை. சமதா முடிஞ்சதும் பாவத்தை விட்டு நாங்க எங்களை பாதுகாக்கிறதுக்கு பொறுத்த தேவை, ஏன் பாவம் திறந்துட்டாச்சு.
அந்த பொறுமை, அந்த பொறுமைக்கு எப்பயும் தேவை. இமானிய பலகீனத்தோட பொறுமை வராது. சொல்லலாம், கம்சோர் ஈமான் சாட்சாத்து கேங்ஸ் ஆகிங்க. பலகீனமான ஈமான் என்ற உள்ளம் பாவத்தை கேட்டுக்கொண்டிருக்கணும். பாவத்துடைய பசி உண்டான். ஈமான பலகீனம் தான் கல்குல பாவத்துடைய பசி உண்டான். பாவம் செஞ்சுதான் ஆகணும் என்னை பாரு. அதனால பாவம் செய்யாதீங்கிறது தட்டஸ் போட்டு சாத்தியம். பாவத்தை போவாதீங்க, பாவம் செய்யாதீங்க என்று பயமுட்டாண்டி தடையை போட்டு அது சாத்தியம் இல்லை, கிடைக்காது. என்ன நடக்கும்? இந்த பாவத்துடைய இன்பத்தை உள்ளத்துல அவன் உள்வாங்கி கொடுக்கின்ற முதலாவது காரணி இருக்கிறேன். என்ன காரணி? ஈமானுடைய பலவீனம் அது நீக்கப்படணும். ஈமானுடைய பலவீனம் நீக்கப்பட்டா இந்த பாவத்துடைய பசி வராது. பாவத்துடைய பசி தான் சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்டது. இபாதத்துடைய பசி என்ன கேட்டாங்க? அல்லிமி யார சொல்லா, ஔசினி யார சொல்லா, ஜிதினி யார சொல்லா, அல்லாவுடைய ரசவே அல்லிமி அமல அமல் என்று சொல்லித்தாங்க. ஏதோ அமைத்து இதை நான் செஞ்சேன்டா சுவர்க்கத்தின் உடைவேன், எனக்கு அமல் என்று சொல்லித்தாருங்க. அதை செஞ்சா மக்களும் என்னை நேசிக்கணும், அல்லாவும் நேசிக்கணும். அல்லாவுடைய ரசவே என்ன கொஞ்சம் சொல்லுங்க, என்ன கொஞ்சம் சொல்லுங்க, என்னது? அமலுடைய பசி உண்டாங்க, அமலுடைய பசி உண்டாங்க. பொம்பளை வந்து சொன்னா யாரும் சொல்லுதா, படிக்க வந்து மாம்பழம் இருக்கிறாங்களே, எங்களுக்கு தனி பெண்களுக்கு தனி மகிழ்ச்சி ஏற்பாடு செய்ய நினைச்சா அசருக்கு பின்னால பெண்கள் பயான ஏற்பாடு. பெண்களுக்கு அவளுடைய பசி உண்டாது. அந்த குருடரும் ஓடிவாரால் யார சொல்லுதா, அள்ளி நீமா அல்ல மக்கள்தா, அல்லாடைய ரசுரே அல்லா அவங்களுக்கு இறக்கியதை எனக்கு சொல்லித்தாங்கண்டே, அவரும் ஓடி வருகிறார். குருடருக்கு உள்ள ஆசை இருந்தா அவளுடைய பசி எழுமுடைய தாகம் உண்டாகிறது. எப்ப வரும் உறுதிப்பாடு உண்டாகணும். ஈமானுடைய தாகம் அமலுடைய பசி தான். எப்ப ஈமானுடைய உறுதிப்பாடு வராதோ பலகீனம் வருமோ பாவத்துடைய பசி உண்டான். எங்க போனா பாவம் செய்யலாம், பாவம் செய்யல நல்ல மக்களுக்கு ரகசிய பாவம் செய்யலாம். பாவத்துக்குரிய தளங்கள் முடிவு செய்யப்படும், பாவத்துக்குரிய கூட்டாளிமார் சேர்க்கப்படுவாங்க, பாவத்துக்குரிய திட்டங்கள் போடப்படும். இன்றைய இன்டர்நெட் யுகத்தில் இன்றைக்கு முழு மனித சமுதாயத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரும் ஒரு பரிசு தான் ரகசிய பாவத்துக்குரிய வழிகாட்டல். இன்டர்நெட் யுகத்தில் முழு மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னா ஒரு முதலீட்டணும், ரகசியமா பாவம் செய்யலாம் என்பது. இந்த வலையின ஈமானுடைய வலையினம் எல்லாருமே போய் மாற்றித்தான் சில ரமதான பணி பாட்டாமல் அடுத்த மாசம் தொடருவோமா? யார் வர படம் தொடர்றது? முப்பதாம் நாம பிடிக்கிறதுக்கு அதிகமான விருப்பமே இல்லை. புதா கண்டிருப்பாங்க, இவங்க அறிவிக்க இல்லையா சொல்லுவாங்க. முப்பதாம் நோம்பே ஜாய் தடுமாட்ட தான் பிடிக்கிறேன், அடுத்த மாதம் எப்படி நோம்பா போகுது? நோம்பு ஒரு மாசம் தான், ஆனால் முழு வருஷமும் இமாவுடைய பலகீனத்தை நிற்பதற்கு ஒருபாடி தாவத்தை எல்லாம் இந்த உம்மத்துக்கு வச்சிருக்கிறான். அதனால குர்பானி தாவத் எங்களுக்கு ரமதான் கிடைச்ச அந்த அந்த பக்குவத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு வழிமுறையாக இருக்குது. அந்த அடிப்படையில சொல்ல ரமதான் மூலம் இறைவணக்கத்தின் மூலம் என்னென்ன விடயங்களை எங்களை பக்குவம் ஆக்கி கொண்டோமோ அது பறிவுடுத்துறாமலுக்கு பறிவேற்றும் பறிவுடுத்துறாமலுக்கு தாவத்துறை உழைப்புடைய சூழல்ல நாம் தாமீரன் மச்சது மூலம் மச்சதுகளையும் இந்த வீதிகள் அடங்கி இந்த வாலிபர்களை வீணாகி விடாமல் அவர்கள் ரஸ்து மூலம் சந்திச்சு களிமாலை தாவத் கொடுப்பது மூலமாகவும் பாதுகாத்து பாவத்துடைய சூழல் என்று பாதுகாக்கிற நிலைமையை நாம் உண்டாக்கிறது. சாபாக்கள் அந்த நிலைமை எந்த உண்டாக்கினாலும் படுத்து கொண்டிருக்கிற கால தட்டினாலும் அவர் வாய்ந்து வாத வார்த்தை இஸ்திகாமத்திலே வார்த்தை. ஹாரிசா படுத்து கொண்டிருக்க தட்டி ஹாரிசா எப்படின்னு கேட்டான், எப்படி நிலைமை கேட்டாங்க. ஹக்கான மூமினாக தேர்ச்சினா பதில் ஏதாவது இந்த உலகத்துடைய குடும்பத்தின் நிலவரங்கள் வருவேன். ஈமான் அந்த இடம் பிடிக்கிறவன்
ரவிசந்திரன் கேட்டான் வந்து அதோட நிலைப்பாட்டு இந்த இந்த உங்களுடைய நிலைப்பாட்டுக்குரிய ஆதாரம் காட்டுகிறேன். அது ஆதாரம் சொன்னாங்க யாரும் சொல்லுங்களா, எனக்கு நான் இரவையில விழித்திருக்கிறேன், பகலையில பசித்திருக்கிறேன், நோம்பு இரவணக்கம் சுவர்க்கம் என் கண்முன தெரிவது போல இருக்குது, நரகத்துடைய பயங்கர இந்த உள்ளத்தில் நிழலோடி கொண்டிருக்குது, உக்க அண்ணி அவங்களுடைய அரசு ரஹமான் ரஹமானுடைய அரசுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி இருக்குது என்று ஈமானுடைய அடையாளங்களை சொன்னாங்க. நபிசன் அதோடய சொன்னாங்க, அரப்த பஞ்சம் உங்களுக்கு மாரிபத் கிடைத்து விட்டது, பத்தி பிடித்துக் கொள்ளுங்க சொன்னாங்க. என்ன சொன்ன அடிப்படையில் சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் ஏதோ பண்டிக்க வந்து கலங்கி இந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் கூடணும் கலைஞர் சந்தோஷமாக 500 பேர் மிருகசுரை ஆட்கள் என்று சந்தர்ப்பத்துக்கு வந்து கூறவுங்கள வாடுதப்ப கர்த்தாயத்தை மௌத்து வரையும் இந்த தொடர்பு பள்ளியுடைய தொடர்பு அமலுடைய தொடர்பு இந்த இந்த பிந்தின பத்தில மட்டுமே ஈமாண்ட பேச்சு மௌத்து வரை ஈமாண்ட பேச்சு. அதனால வார வாரம் ஜெமீராத்தில ஈமாண்டம் பேச்சு நடக்கப்படுது, மகல்லாவில் நடக்குது ஈமாண்ட பேச்சு கேட்கிற இருக்கிறேன். ஒரு ஒரு தாவரத்துக்கு தண்ணீர் ஊத்துற மாதிரி தண்ணி ஊத்துறனா செத்து பேசுற மாதிரி தண்ணி ஊத்தல சாகாம பார்த்துக் கொள்ளுங்க சாக இருக்குமா பார்த்துக் கொண்டிருந்தே செத்து போகுங்க. அதனால ஈமான பேச்சுக்கள் அதை நாங்க எங்கட பயிருக்கு ஊத்துற தண்ணியை போல அதை நாங்க அடிக்கடி கேட்கணும், அதுக்கு சூழல் உண்டாக்கிக்கொள்ளணும். அந்த அடிப்படையில என்னென்ன உணர்வுகள் இருக்கிறோமோ தௌபான் அடிப்படையில் என்னென்ன முடிவுகள் இருக்கிறோமோ சரி இது மௌத்து வரை எடுத்த முடிவு இந்த ரமலான் என் வாழ்க்கையின் ஒரு திருப்பம் ஒரு முடிவெடுத்து விட்டேன், இந்த ரமலானை இந்த முசீபத்தை நான் கைவிட்டுட்டேன், நாங்களும் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை இருக்கேன் மனசில் நான் ஒவ்வொருவருமே நீங்க இருந்து பேசுறத நீங்க மனசார் அல்லாவோட பேசுறதுல எந்த பாவத்திலே முசீபத்து வாழ்க்கையை நாசமாக்கி இருந்தனோ இந்த ரமலானோட இந்த நேரத்துக்கத்தோட இந்த பிந்தின பத்தோட இந்த இரவு வணக்கத்தோட எடுத்த முடிவுதான் அடுத்த ரமலான் வரையில் மௌத்து வரையில இந்த முசீபத்துடைய பாவம் இருக்கிட்டேன் அதை விட்டுட்டேன் விடுகிறது தான் ஏன் இல்லை என்று அவன் சந்திக்கிற நாள் இன்றைக்கு கேவலம் உண்டாகும் முசீபத் உண்டாயிரும் என்று ஒவ்வொரு ஆட்களும் அவரவர் தௌபாவுடைய வாசலை முடிவு செஞ்சு கொண்டனர். இல்லைண்டா இது சுமார் ஃபங்க்ஷன் மாதிரி வந்துடும் மாதிரி லைலத்தில் கதிரோடைய விழா நடத்தப்பட்டது என்று பேசணும் மதரசா பட்டமளிப்பு விழா நடத்துற மாதிரி லைலத்தில் கதிர் விழா எப்படி இருந்த விழா லைலத்தில் கதிர் விழா 2 மாடல் சாப்பாடு ஸ்பெஷல் பயான் அவ்வளவு ஆட்கள் என்று லைலத்தில் கதருடைய விழா நடத்தி முடிச்சவன் ஒரு பிரேசனம் இல்லாம என்ன பிரேசனம் பிரேசனம் இல்லாமல் இல்ல ஒவ்வொரு ஆட்களும் மனசுல உறுதி எடுத்தாங்க என்னுடைய வாழ்க்கை முசீபத்தை விட்டுட்டேன் அல்லாவுக்கு பயந்துதான் வாழ்க்கையின் போக்கு மாத்திட்டேன் என்று நோட்டீஸ் அடிக்க தேவையில்லை மனசுல உறுதி எடுத்தா அல்லாங்க தெரியும் வாழ்க்கை மாதிரி அல்லாத்தால் அப்படியான உறுதி பாட்டுடன் இந்த வாழ்க்கையை தொடர்வதற்கு தோபி செய்வனாக மூத்துவரை அந்த முடிவுகள் எல்லாம் பாதுகாப்புடைய தோபிக்க அனைவருக்கும் சத்தருவானாக